அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கும். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா, டிஜிட்டல் சேவைகள் ஏற்றுமதியில் 4ஆம் இடத்தில் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டாவை நமக்கு உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு தரவுகளை எடுத்து பார்க்குறப்போ, கடந்த நிதியாண்டில் இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட முதல் நம்ம 4வது இடத்துல வந்து இருக்கோம்ன்றத இந்த ஒரு தரவுகள் நமக்கு சொல்லுது. 4th பிளேஸில் வந்து இந்தியா இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட். ஆனால் இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா, கடந்த நிதியாண்டில் மட்டுமே நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனா, ஜப்பான் போன்ற பொருளாதாரங்கள்லாம் 4% வளர்ச்சி எடுத்திருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஜிட்டல் சேவைகள் ஏற்றுமதியில் ஓகேங்களா. ஆனால் இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்தோம்னா 17% இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போது இந்தியா வந்து இந்த உலக டிஜிட்டல் சேவைகள், டிஜிட்டல் சர்வீசஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டண்ட், ஒரு மேஜர் பிளேயராக வந்திருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஒரு தரவுகளின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கூடிய விரைவில் முதலிடத்துக்கும் போயிடுவோம் அப்படிங்கிறது நமக்கு இந்த தரவுகளிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஜிட்டல் சேவைகள் ஏற்றுமதியில் இந்தியா 4ஆம் இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் தமிழ்நாடு முதலிடம் அப்படிங்கிற ஒரு தரவுகளை கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பிரதமர் சாரி முதல்வர் அவர்கள் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு எதுலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் ஒரு பேச்சில் ஓகேங்களா. அந்த வகையில் பார்க்குறப்ப தமிழ்நாடு வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் அவங்களோட தேவையான சேவைகள் மற்றும் அந்த மேட்டர்னிட்டி அண்ட் போஸ்ட் நேட்டல் கேர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா, பிறந்த குழந்தைகளுக்கு உண்டான சேவைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாடு தொடர்ச்சியாக முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத சில தரவுகளோடு நமக்கு பட்டியலிட்டு காட்டியிருப்பாங்க நம்ம முதல்வர். அதே மாதிரி பார்த்தோம்னா, தலைப்பில் சொன்ன மாதிரி இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் வளர்ச்சிக்காக, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படிங்கிறது வருது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம் ஓகேங்களா, சிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு அமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்லாம் வந்து நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்காக, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட், ஸ்டேட்டோட ஓன் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் நம்ம செட்டப் பண்ணுறோம். அதில் மோர் தென் சாரி கிட்டத்தட்ட 50 சிறப்பு பொருளாதார மண்டலங்களோட உலக இந்திய அளவில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஆர்டிக்கலை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இணையவழி குற்றங்களில் இந்தியா 10வது இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைபர் கிரைம் அப்படின்னு சொல்கிறோம், இணையவழி குற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சைபர் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அதுக்காக ஒரு உலக இணையவழி குற்றங்கள் குறியீடு அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க. அதில் இந்தியாவோட இடம் பார்த்தோம்னா 10வது இடத்துல வந்து இந்தியா இருக்காங்க. முதல் இடத்துல பார்த்தோம்னா ரஷ்யா, 2ஆம் இடத்துல வந்து யுக்ரைன், அடுத்தடுத்து பார்க்குறப்ப சீனா, அமெரிக்கா, நைஜீரியா, ருமானியா, வடகொரியா, பிரிட்டன், பிரேசில், 10வது இடத்துல இந்தியா ஓகேங்களா. ஸோ இதில் 10வது இடத்துல இந்தியா வந்து இருக்காங்க. குற்றங்கள் அது எப்படி இருக்குது, சைபர் கிரைம்ஸ் அப்படிங்கிறது உலக அளவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான குற்றங்கள் இருக்குது. ஸோ அதை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வல்லுநர்களை வச்சு அவங்கக்கிட்ட நடத்தின உரையாடல்கள் மற்றும் கருத்து கணிப்புகள் மூலமாக இந்த ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய ரஷ்யா ஓகேங்களா, ஸோ ரஷ்யா மற்றும் இந்த 2வது இடத்துல இருக்கக்கூடிய யுக்ரைன் போன்ற நாடுகள்லாம் என்ன மாதிரியான குற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டேட்டா தரவுகள், தனிநபர் தரவுகள் இருக்கு இல்லையா, பர்சனல் டேட்டா, அதனுடைய திருட்டு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அந்த ஒரு சைபர் குற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ தனிநபர் தரவுகளின் திருட்டுகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியாவில் என்ன மாதிரியான குற்றங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட்டு பே பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் வரும், ஒரு ஐஃபோன் வரும், ஒரு ஆப்பிள் வாட்ச் வரும், இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில மோசடிகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான மோசடிகள் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ அரசாங்கம் அந்த மாதிரியான நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்காக என்ன எடுக்க என்ன ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இந்தியா 10வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்த செய்தியில், மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட அரசியல் கட்சிகளுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வழக்கை பேஸ் பண்ணி வந்த தீர்ப்பு தான், பெருசாக ஒன்றும் இல்லை.
ஸோ இதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வழக்கு அப்படிங்கிறது புரிஞ்சாலே போதும். ஓகேங்களா, தேர்தல் மாநகராட்சி தேர்தலில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து நிற்கிறார் டெல்லியில், அவர் தோற்று போயிடுறாரு. தோற்று போனதுக்கப்புறமா அவர் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. என்ன வழக்கு அப்படின்னா, மாநில தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வந்து மாநகராட்சி தேர்தல்களில் வந்து நிற்கக்கூடாது, தேர்தலில் நிற்கக்கூடாது, அவங்க அந்த கட்சியோட சின்னங்களை பயன்படுத்தி தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கு போடுறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மாநகராட்சி தேர்தல்களில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அப்படி போடப்பட்ட வழக்கு, ஸோ அதுக்கு போட்டியிடுறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, அரசியலமைப்பில் அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அது ஒரு மீனிங்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு இந்த வழக்கு. ஓகேங்களா, ஸோ அதில் குறிப்பிட்ட சில முக்கியமான மேற்கோள்களை தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். உச்சநீதிமன்றம் வகுத்த சட்டத்தின்படி மாநகராட்சி தேர்தலில் அரசியல் கட்சிகள் போட்டியிட மாநில தேர்தல் ஆணையம் அளித்துள்ள அங்கீகாரம் அதில் அதிகார வரம்புக்கு உட்பட்டதுதான். ஓகேங்களா, ஸோ மாநில தேர்தல் ஆணையம் அளித்துள்ள அங்கீகாரம் அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள் போட்டியிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட பவர்ஸ்க்கு உட்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கு. அரசியல் சாசன விதிமுறையின்படி மாநில தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட தடை இல்லை அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாநகராட்சி தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு மாநில தேர்தல் ஆணையம் சின்னங்களை ஒதுக்கீடு செய்வது நியாயமானது தான், தன்னிச்சையானதும் அல்ல. ஸோ தேர்தல் அப்படின்னாலே நமக்கு சின்னங்களை ஒதுக்கீடு செய்கிறாங்க, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் அஃபீஷியலாக ஒரு சிம்பிள் இருக்கும், இப்போ அதை தான் ஒதுக்கீடு செய்வாங்க. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சின்னங்களையே நீங்கள் ஒதுக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஷஃபுல் பண்ணி போட்டு சின்னங்களை ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வழக்குகள்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் அந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ மாநிலத்தில் நடக்கக்கூடிய மாநகராட்சி தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அவங்களோட சின்னங்களை பயன்படுத்தி தேர்தலில் போட்டியிடுறது எந்த ஒரு தடையும் கிடையாது, அதில் அரசியலமைப்பிலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது, மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறனால இந்த ஒரு வழக்கை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு செய்தியை தான் நம்ம இங்கே பார்ப்போம். அடுத்துதான், கேன்ஸ் திரைப்பட விழா கோல்டன் பாம் விருதுக்கான போட்டியில் இந்திய திரைப்படம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேன்ஸ் திரைப்பட விழாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மிக மரியாதைக்குரிய ப்ரெஸ்டீஜியஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக கருதப்படுது, திரைப்பட விழாவாக கருதப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு தான் இந்த கோல்டன் பாம் அவார்ட், பாம் டிஆர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ கோல்டன் பாம் அவார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விருதுக்கு இந்தியாவிலிருந்து ஒரு படம், 40 ஆண்டுகள் கழித்து இந்தியாவிலிருந்து ஒரு படம் நாமினேட் ஆயிருக்கு. அந்த படத்தோட பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் வி இமேஜின் அஸ் லைட், ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னும் திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பயல் கபாடியா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க, அந்த பெண்மணி இயக்குன இந்த ஒரு படம் தான் ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற இந்த ஒரு படம். 77வது கேன்ஸ் திரைப்பட விழாவிற்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த கோல்டன் பாம் அப்படிங்கிற அந்த அவார்டுக்கு கீழே இந்த ஒரு படம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு அவார்டுக்கு இதுக்கு முன்னாடி இந்திய படங்கள் ஏதாவது போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, 1983 அதுதான் நம்ம 40 வருஷம்ன்ற அந்த கேப்பை சொல்கிறோம். 1983 வந்து காரிஜ் அப்படிங்கிற படம் வந்து நாமினேட் ஆகிருக்கும். ஏதாவது இந்திய படம் இந்த கோல்டன் பாம் விருதை வாங்கியிருக்கு, வென்றிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, 1946 நீச்சா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படம் வந்து கோல்டன் பாம் விருதை வாங்கியிருக்கும். அதுக்கப்புறமா எந்த ஒரு இந்திய படமும் இந்த ஒரு அவார்டை வாங்கினது கிடையாது. இப்போதான் நமக்கு ஆல்வி இமேஜினஸ் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு படம் வந்து தேர்வாயிருக்கு. சரிங்களா, ஸோ இந்த இயக்குனர் பார்த்தோம், இயக்குனரோட பேர் வந்து பயல் கபாடியா அப்படின்னு சொன்னோம். இந்த பயல் கபாடியா இயக்குனர் இன்னொரு படம் வந்து இதே கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து 2021 கோல்டன் ஐ அவார்டு அப்படிங்கிறது வாங்கியிருக்கும். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ நைட் ஆஃப் நோயிங் நத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம் வந்து முன்னாடி வந்து அவார்டு வாங்கியிருக்கும். சரிங்களா, ஏ நைட் ஆஃப் நோயிங் நத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம் 2021 கோல்டன் ஐ விருதை வந்து வாங்கியிருக்கும். பயல் கபாடியா, பயல் கபாடியாவோட படம். சரிங்களா, ஸோ இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற படம் வந்து தேர்வாயிருக்கு. 19 படங்கள் தேர்வு பண்ணப்பட்டிருக்கு கோல்டன் பாம் விருதுக்கு. அதில் இந்த ஒரு படமும் தேர்வு பண்ணப்பட்டிருக்கு. இதில் இந்த படத்துக்கு விருது கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ 77வது கேன்ஸ் திரைப்பட விழா ஃப்ரான்ஸ் நாட்டில் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு விருதுக்கு போயிருந்த நம்பூர் படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா,
காரிஜ் நகர், காரிஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படம், நீச்சா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படம், இல்லை நீச்சா நகர் 1946 ஆண்டுலேருந்து அந்த விருதையும் வாங்கியிருக்கும் சரிங்களா. ஸோ இன்றைக்கி டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் தான் எல்லாமே பார்த்துருக்கோம், எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருந்துச்சு. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.